இன்னைக்கு நாம கொச்சால் அப்படிங்கிற ஒரு மலையாள படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படம் ஆக்சுவலா ஒரு தரமான இன்வெஸ்டிகேஷன் மூவி தாங்க. ஆனா ட்ரைலர்லயும் ஒன்லைன்லயும் ஹைட் கம்மியான ஹீரோ போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. அவரு போலீஸ் ஆனாரா இல்லையான்னு காமெடி மூவி மாதிரி தான் கட்டியிருக்காங்க. ஆனா இன்வெஸ்டிகேஷன் ஃபேன்ஸுக்கும் சஸ்பென்ஸ் படங்கள் பிடிக்கிறவங்களுக்கும் ஏத்த மாதிரியான ஒரு படம் தான். கிளைமேக்ஸ்ல வர ட்விஸ்டும் நம்ம எதிர்பார்க்காத ரேஞ்சுக்கு தான் வச்சிருக்காங்க. இந்த படத்துல வர ஒரு மர்டர் கேஸ சாதாரண கான்ஸ்டபிளா இருக்கிற ஹீரோ எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணாரு, கில்லரை எப்படி கண்டுபிடிக்கிறாரு, கில்லரோட மோட்டிவ் என்ன, என்ன சீக்ரெட்காக கொலை பண்ணானு இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். ஸ்பாயிலர் அலர்ட் போட்டிருக்கேன். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட வாய்ஸ் விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். படத்தோட ஓபனிங் சீன்ல போலீஸ் செலெக்ஷன் நடக்கிறத காட்டுறாங்க. இவர் தான் அந்த படத்தோட ஹீரோ. கொச்சால் அப்படின்னாலே குள்ள மனுஷன் அர்த்தம். ஹீரோவோட ஹைட்டு தான் அவருக்கு பெரிய மைனஸே. இருந்தாலும் போலீஸ் ஆகணுங்கிற ஆசையோட வராரு. பார்த்தா ஹைட் செக் பண்றப்பவே டிஸ்குவாலிஃபை ஆக்கிடுறாங்க. ஹீரோ சோகமா அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோ ஊருக்குள்ள வர்றப்ப ஒருத்தரோட வாடகை ஜீப்ல ஏறி வராரு. இவரோட பேரு அனீஷ், நான் டிரைவர்னே சொல்றேன். இவரு ஹீரோக்கு பழக்கம் போல ஹீரோ போலீஸ்ல செலக்ட் ஆகலன்னு தெரிஞ்சு ஹீரோக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஒரு டீ கடையில ஒருத்தன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கத காட்டுறாங்க. அந்த டீ கடையில இந்த டிவிய தூக்கி போட்டு உடைக்கிறான். இவனோட பேரு பிங்கர் பாபு. பாபுக்கு இவ்வளோ தைரியம் எங்கிருந்து வந்திருக்குன்னா இந்த ஊர் நாட்டாமக்கிட்ட இருந்து தான். இவரோட பேரு பைலி. அந்த ஊர்லயே கொஞ்சம் பண வசதி படிச்ச ஆளு. நாட்டாமக்கிட்ட இருந்து வாங்கின கடனை திருப்பி கொடுக்காதனால தான் டீ கடைக்காரர் மிரட்டிட்டு போறாங்க. இதை ஹீரோவும் அந்த ஊர் மக்களும் வேடிக்கை பாக்குறாங்களே தவிர பாபுவையும் நாட்டாமையும் எதிர்த்து யாரும் ஒரு வார்த்தை பேச முடியல. நாட்டாம கிளம்புனதும் சுத்தி இருந்தவங்களும் புறப்படுறாங்க. இவங்க ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ். செலெக்ஷன் என்னாச்சுன்னு கேட்க ஹீரோ செலக்ட் ஆகலன்னு சொல்றாரு. அப்ப இந்த பெரியவர் ஹீரோ குட்டையா இருக்கறனாலதான் செலக்ட் ஆகலன்னு கிண்டல் பண்றாரு. ஸோ ஹீரோக்கு தக்குட்டையா இருக்கோங்கிற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அதனால எல்லாருமே ஹீரோவை ஹைட்டை வச்சுதான் கேலி பண்றாங்க. ஆனா ஹீரோவோட ஃபேமிலி ஹீரோக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஹீரோ சோகமா இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோவோட அப்பா ஆறுதல் சொல்லி சாப்பிட வைக்கிறாரு. ஹீரோவோட ஹைட்னால ஹீரோக்கு போலீஸ் வேலை கிடைக்கிறது கஷ்டம்னு அப்பாக்கும் தெரியுது. ஆனா அதை வெளிப்படையா சொல்லாம ஹீரோ இப்ப பார்த்துட்டு இருக்கிற வேலையை கண்டினியூ பண்ண சொல்றாரு. அடுத்த சீன்ல ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க தான் அந்த படத்தோட ஹீரோயின். ஹீரோவோட லவ்வர். ஹீரோ சோகமா போலீஸ் வேலையை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஹீரோக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினோட அப்பா வரத பார்த்ததும் ஹீரோயின் அங்கிருந்து போயிறாங்க. ஹீரோயினோட அப்பாவும் ஹீரோயினை பார்த்துறாரு. ஹீரோ கிட்ட வந்து தான் லவ்வுக்கெல்லாம் வில்லன் இல்லைன்னு சொல்றாரு. ஆனா ஒரு கண்டிஷன், அது என்னன்னா ஹீரோக்கு கவர்மெண்ட் ஜாப் இருந்தாதான் பொண்ணை கட்டி கொடுப்பேன்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோ எப்பயும் போல அவரோட வேலையை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் கேரளால வந்த வெள்ள மீட்பு பணி நடக்கிறப்ப ஹீரோவோட அப்பா இறந்து போயிட்டாருன்னு நியூஸ் வருது. இதை பார்த்ததும் ஹீரோ மனசு உடைஞ்சு போயிடறாரு. ஊருக்கு போய் அப்பாவோட காரியத்தை நல்லபடியா முடிக்கிறாரு. அப்ப ஒரு போலீஸ்காரர் ஹீரோவோட வீட்டுக்கு வர்றாரு. இவரோட பேரு பவுலஸ். நான் சீனியர்னே சொல்றேன். சீனியர் ஹீரோ அப்பா கூட வேலை பார்த்தவரு. ஹீரோ அப்பா மேல ரொம்ப மரியாதையும் வச்சிருந்தாரு. ஹீரோ அப்பா சர்வீஸ்ல இருந்தப்பவே இறந்து போயிட்டனால அடுத்து வாரிசுக்கு தான் அந்த வேலை கிடைக்கும். அதனால ஹீரோவை போலீஸ் வேலைக்கு அப்ளை பண்ண சொல்றாரு. ஹீரோ தன்னோட சொந்த முயற்சியில தான் போலீஸ் ஆகணும்னு நினைச்சாரு. ஆனா இப்போ அப்பா இறந்து போய் அது மூலமா தனக்கு வேலை கிடைக்குங்கிறதுனால அதை வேண்டாம்னு சொல்றாரு. ஆனா சீனியர் ஹீரோட அப்பாக்காகனாச்சும் இந்த வேலையை ஏத்துக்கன்னு சொல்றாரு. ஹீரோவும் இப்ப அப்பாக்காக போலீஸ்ல சேரலான்னு முடிவெடுக்கிறாரு. ஹீரோ போலீஸ் ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு இவங்க ஊருக்கே கான்ஸ்டபிள் அப்பாயின்மெண்ட் கிடைச்சு வராரு. ஹீரோக்கு என்னதான் அப்பாவோட ரெக்கமெண்டேஷன்ல வேலை கிடைச்சிருந்தாலும் போலீஸ் ஆகணுங்கிறது ஹீரோவோட கனவு. அதனால ரொம்ப சந்தோஷமா டியூட்டியில ஜாயின் பண்றாரு. ஆனா ஸ்டேஷன்ல யாருமே ஹீரோவை மதிக்கல. ரெக்கமெண்டேஷன்ல வந்தவனு மட்டமா ட்ரீட் பண்றாங்க. ஹீரோக்கு வெளியே செக்யூரிட்டி கார்டு மாதிரி ஒரு வேலையை கொடுக்கறாங்க. அடுத்த சீன்ல பெரியவர் டீ கடையில உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப கிளீன்ட்ஸ்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் ஒரு மர ஆசாரி. ஆசாரி செரு அப்படிங்கிற ஒரு செடியை வெட்டுறதுக்காக ரெண்டு வடநாட்டுக்காரங்களை கூட்டிட்டு வந்திருக்காரு. அப்ப பெரியவர் உள்ளூர்காரங்களுக்கு வேலை கொடுக்காம வெளியூர்ல இருந்து ஆளை கூட்டிட்டு வரியப்பான்னு கேக்குறாரு. அப்ப நீ வரியான்னு கேட்கவும் வாய முடிக்கிறாரு. ஏன்னா செருங்கிற செடி ஒரு அரிப்பு செடி மாதிரி. இந்த மரத்துல ஏறினாலே உடம்பெல்லாம் அலர்ஜி ஆகி கொப்பளம் கொப்பளமா வந்துடும். அதனாலதான் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் உள்ளூர்காங்க யாருமே முன் வர மாட்டாங்க. அடுத்த சீன்ல ஹீரோ யூனிஃபார்மோட ஹீரோயின் முன்னாடி வந்து நிக்கிறாரு. ஹீரோயினுக்கு பெருமை தாங்கல. அப்பா ஒருத்தர் அங்க வராரு. இவரோட பேரு பவுலோஸ். இவர் நாட்டாமையோட இல்லசிட்ட ஃபேருக்கு பிறந்த பையன். பவுலோஸ ஒருத்தன் ட்ரிங்க் பண்ணிட்டு வம்பெழுக்கவும் அங்க ஒரு அடிதடி ஏற்படுது. அப்ப ஹீரோவும் அங்கதான் நின்னுட்டு இருந்தாரு. அவர் போய் ரெண்டு பேரையும் விலக்கி விட்டு ரெண்டு பேரையுமே ஸ்டேஷனுக்கு வர சொல்றாரு. அப்ப அங்க பாபு வரான். பாபு நாட்டாமையோட விசுவாசி தானே. அதனால பவுலோஸ ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போக கூடாதுன்னு ஹீரோ கிட்டே திமிரா பேசுறான். ஹீரோ என்னதான் போலீஸாவே இருந்தாலும் பாபுவை எதிர்க்கிற அளவுக்கு தில்லு பத்தல. பாபு ஹீரோவை ஹீரோயின் முன்னாடியும் எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்தி விட்டுறான். ஹீரோயின்க்கு ஹீரோவை பார்க்கவே கஷ்டமா இருக்கு. இதோட இந்த சீன் முடியுது. அன்னைக்கு நைட்டு சீனியரும் ஹீரோவும் நைட் டியூட்டி பாக்குறாங்க.
ஹீரோ சீனியர் கிட்ட தனக்கு பாபு அவமானப்படுத்தினது கஷ்டமா இருக்குன்னு சொல்லி வேலையை விட்டு போக போறதா சொல்றாரு. அப்ப சீனியர் தான் ஹீரோவை மோட்டிவேட் பண்ணி பேசுறாரு. இன்னைக்காச்சும் இந்த பாபு உங்ககிட்ட சிக்குவா, அன்னைக்கு நீ பாபுவை கஸ்டடியில வச்சு நல்லா கவனிச்சு விட்டுருன்னு சொல்லவும் ஹீரோவும் ஹாப்பியா ஓகேன்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல பாபுவோட வீட காட்டுறாங்க. பாபுவோட வைஃப் மாமனார் கிட்ட கிச்சன் டோர் சரி பண்ண சொல்றாங்க. அதுக்கு மாமனாரு பாபு கிட்ட சொல்லுன்னு சொல்லவும் பாபு வீட்டுக்கு வர்றதே அதிசயம்னு புலம்பிட்டு இருக்காங்க. சரி பாபு எங்கடான்னு பார்த்தா நாட்டாம வீடே கதின்னு இருக்காரு. நாட்டாமையோட சேஃப்டி லாக்கர்ல பணத்தை வச்சிட்டு இருக்காரு பாபு. அதாவது நாட்டாம அந்த அளவுக்கு பாபுவை நம்புறாரு. அடுத்த சீன்ல ஹீரோ ஒரு ஆள் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்ப ஹீரோயினை பார்த்ததும் ஹீரோக்கு ஹாப்பி ஆயிடுது. அப்படியே ஒரு லவ் சாங். சாங்கோட முடிவுல ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாண நிச்சயம் பண்றாங்க. ஹீரோயினோட அப்பா வரதட்சணையா என்ன வேணும்னு கேட்க ஹீரோட அம்மா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்னு சொல்றாங்க. ஹீரோயினோட அப்பா ஹீரோயினுக்கு ஒரு நிலத்தை எழுதி தர போறதா சொல்றாரு. ஆனா அதுல என்ன குளறுபடினா ஹீரோயினோட அப்பாவோட பரம்பரை சொத்தை ஒன்ன நாட்டாம ஆக்கிரமிச்சிருக்காரா, இடத்தையும் காலி பண்ண மாட்டேன்னு பிடிவாதம் பண்ணிட்டு இருக்கதா சொல்றாரு. அதனால ஹீரோயினோட அப்பா நாட்டாம மேல கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கதா சொல்றாரு. ஹீரோ வரதட்சணையில பெருசா இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கட்டிக்கல. அதனால ஹீரோயின் அப்பாக்கும் நாட்டாமைக்கு இருக்கிற நில பிரச்சனையும் பெருசா எடுத்துக்கல. அடுத்த சீன்ல பவுலோஸ் இருக்கார்ல நாட்டாமையோட ரெண்டாம் தரத்து பையன், அவரு பாபுவோட வீட்டுக்கு வர்றாரு. நாட்டாமையோட உத்தரவுப்படி பாபு அப்பா ரெண்டாம் தர வீட்டுக்கு போய் அம்மாவையும் பையனையும் பாத்துக்கிறாரு. ஆனா அது பவுலோஸ்க்கு பிடிக்கல. இப்ப பவுலோஸ்க்கு விவரம் தெரிஞ்சிட்டனால பாபு வீட்டுக்கு வரதை எல்லாரும் தப்பா பேசுறாங்கன்னு சொல்றாரு. அதனால பாபுவோட அப்பா கிட்டயும் ஒய்ஃப் கிட்டயும் அது விஷயமா பேச வந்திருக்காரு. ஆனா பாபு அப்பா பாபு யார் சொன்னாலும் கேட்க மாட்டாருன்னு சொல்றாரு. பாபுவோட ஒய்ஃபும் எதுவும் சொல்ல முடியாம அழுதுகிட்டே உள்ள போயிடுறாங்க. அடுத்த சீன்ல நாட்டாம பாபு கிட்ட இதே நல பிரச்சனைய பத்தி பேசுறாரு. ஹீரோயினோட அப்பா கோர்ட்ல கேஸ் போட்டு கேஸ் ஜெயிச்சுட்டா என்ன பண்றதுன்னு கேட்கவும் பாபு நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப நாட்டாம ஒய்ஃப் அங்க வந்து பாபு வீட்டுக்கு கிளம்ப சொல்றாங்க. அதாவது நாட்டாமைய தவிர வேற யாருக்குமே பாபு வீட்டுக்கு வரதெல்லாம் பிடிக்காது போல. அடுத்த நாள் பாபு வண்டியில போறப்ப ஹீரோயின் ஸ்கூட்டியில போறத பாக்குறாரு. ஹீரோயினோட அப்பாவை பயமுறுத்துறதுக்காக ஹீரோயின் வண்டியில போறப்ப ஒரு இரு இடிச்சிட்டு போக வண்டி தடுமாறி ஹீரோயின் ஒரு மரத்துல மோதி கீழே விழுந்துறாங்க. இந்த சீனை கட் பண்ணிட்டு ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வரத காட்டுறாங்க. அப்ப மர ஆசாரி ஹீரோ கூப்பிட்டு ஹீரோ நிக்காம ஹீரோயினை பார்க்க போயிடறாரு. மர ஆசாரி எதுக்கு இங்க வந்திருக்காருன்னு பார்த்தா செருங்கிற செடி வெட்டுற வேலையை ரெண்டு வடநாட்டுக்காரங்களுக்கு கொடுத்தாருல, அவங்களுக்கு முகம் உடம்பெல்லாம் அலர்ஜி ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் கிட்ட போய் நல்லா விசாரிக்கிறாரு. பாபு தான் வேணும்னே வண்டியில அடிச்சுட்டு போயிருக்கான்னு ஹீரோக்கும் தெரியுது. கரெக்டா அப்ப பாபு அங்க வரா. ஹீரோ பாபு கிட்ட நீ தான் இடிச்சன்னு தெரியும்னு சண்டை போடுற மாதிரி போறாரு. ஆனா பாபு ஹீரோட கழுத்திலே கைய வச்சு ஹீரோ நிப்பாட்டிடுறாரு. ஹீரோவும் பாபுவை ஏத்து ஒன்னும் செய்ய முடியாம ஸ்டன் ஆகி நிக்கிறாரு. ஹீரோயினோட அப்பா கோர்ட்ல போட்டிருக்கிற கேஸ வாபஸ் வாங்கணுமா இல்லைன்னா ஹீரோயினுக்கு என்ன ஆகும்னு தெரியாதுன்னு மிரட்டிட்டு போறாரு. பாபு போனதும் ஹீரோயினோட அம்மா ஹீரோவை ஜாடையா பயந்தாங்கோலின்னு திட்டுறாங்க. இது ஹீரோவை ரொம்பவே அப்செட் பண்ண அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த சீன்ல ஹீரோயின் அப்பா ஆக்ரோஷமா நாட்டாம வீட்டுக்கு போறாரு. என்ன தைரியம் தான் என் பொண்ணு மேலே கைய வச்சிருப்பனு நாட்டாம கூட சண்டை போடுறாரு. இந்த வட்ட சும்மா போறேன், இதே மாதிரி இன்னொருக்க நடந்துச்சு, அடுத்து நீ உயிரோட இருக்க மாட்டேன்னு மிரட்டிட்டு போறாரு. இதே நேரம் ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்ணி அவங்க அம்மா பேசினதை மனசுல வச்சுக்க வேண்டாம்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ ஹீரோயின் கிட்ட கோவமா பேசிட்டு போனை வச்சிடறாரு. அன்னைக்கு நைட் டியூட்டிக்கு ஹீரோவும் சீனியரும் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்புறாங்க. ஆனா சீனியர் பாதியிலேயே ஹீரோ மட்டும் தனியா போ சொல்லிட்டு வண்டியில இருந்து இறங்கிடுறாரு. எங்கடா போறாருன்னு பார்த்தா அங்க இருந்து சில ஆளுங்களோட ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காரு. பாபுவோட ஒய்ஃபும் மாமனாரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறாங்க. அப்ப மாமனாரு கிச்சன் கதவை பூட்டிட்டியான்னு கேட்க கிச்சன் கதவு ப்ராப்ளம் இருக்குன்னு பாபுவோட ஒய்ஃப் சொல்றாங்க. இதே நேரம் நைட்டு ஹீரோ ஹீரோயினோட வீட்டுக்கு போறாரு. ஹீரோயின் திரும்பவும் ஹீரோவை கன்வின்ஸ் பண்றாங்க. அதுக்கு ஹீரோ போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுட்டு பாபு மாதிரி ஆளுங்க கிட்ட தோத்து போக மாட்டேன்னு சொல்லிட்டு போறாரு. சோ ஹீரோ பாபுவை நேரடியா அடிக்க முடியலனாலும் பாபு மேல கொள்ள வெளியில இருக்காருன்னு தெரியுது. ஹீரோ அன்னைக்கு நைட் டியூட்டி பார்க்க வேண்டிய இடம் சர்ச்சு கிட்ட. சோ ஹீரோ என்ன பண்றாரு, சர்ச்சுக்கு போய் ஒரு லாக் புக்கை எடுத்து டியூட்டி பண்ணதுக்காக சைன் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப சர்ச்சில் வேலை பார்க்குற ஒருத்தர் நைட்டு சர்ச்சில் இருந்து வெளியே போறத ஹீரோ பாக்குறாரு. சர்ச்சில் எலி தொலைங்க அதிகமா இருக்கனால எலிங்களை பிடிச்சிட்டு போறதா சொல்றாரு. இதோட இந்த சீன் முடியுது. அடுத்த நாள் காலையில நாட்டாம வீட்டில் வேலை பார்க்குற லேடி வேலைக்கு வராங்க. இவரோட பேரு மோனிச்சன், இவரும் நாட்டாம வீட்டில் வேலை பார்க்குறவர். மேடு போய் நாட்டாம வீட்டு கதவை தட்டி பாக்குறாங்க. யாருமே திறக்கலன்னதும் வேலைக்காரர் நாட்டாமைக்கு போன் பண்றாரு. நாட்டாம நாட்டாமையோட ஒய்ஃப் ரெண்டு பேருமே போனையும் எடுக்கல. வீட்டுல இருந்த எல்லா கதவையும் தட்டுறாங்க. நாட்டாம வீட்டுல இருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. இந்த சீனை கட் பண்ணிட்டு போலீஸ் படையே நாட்டாம வீட்டுல இருக்கிறத காட்டுறாங்க. என்ன ஆயிருக்குன்னா நாட்டாமையோட கழுத்து அறுத்து யாரோ கொலை பண்ணிருக்காங்க. இவரோட பேரு இடும்பன், டிஎஸ்பியா இருக்காரு. டிஎஸ்பி செம்ம கில்லாடியா, இதுக்கு முன்னாடி ரெண்டு கஷ்டமான கொலை கேஸ் எல்லாம் ஒத்தால கண்டுபிடிச்சதா சீனியர் ஹீரோ கிட்ட சொல்றாரு. ஃபாரன்சிக் ஆளுங்க வீட்டுல எவிடன்ஸ கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சட்டையோட பை மட்டும் கிழிஞ்சு கீழே கிடக்க
அதை ஃபாரன்சிக் ஆளுங்க எடுத்துக்கிறாங்க. முதல் நாள் மழை பெஞ்சினால மோப்ப நாய்களுக்கு மோப்ப சக்தி இருக்காதான், அதனால வெளியே தேட முடியாம வீடு சுத்தி இருக்கிற இடங்களை மட்டும் பார்க்க சொல்றாரு டிஎஸ்பி. இதுக்கப்புறம் தான் இந்த படம் சூடு பிடிக்கவே செய்யும். டிஎஸ்பி இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் வேலைக்காரரை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. முதல்ல யாரு டெட் பாடியை பார்த்ததுன்னு கேட்கவும் நாட்டாமையோட தம்பி பையன் பார்த்ததா வேலைக்காரர் சொல்றாரு. ஏன்னா நாட்டாம வீடு பூட்டி இருந்தது, போன் அடிச்சாலும் எடுக்கலன்னு தெரியவும் வேலைக்காரர் நாட்டாமையோட தம்பி பையனுக்கு கால் பண்ணதா சொல்றாரு. அடுத்ததா தம்பி பையனை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு டிஎஸ்பி. தம்பி பையனும் வேலைக்காரர் சொன்னதை தான் சொல்றாரு. வேலைக்காரர் போன் பண்ணதுமே தம்பி பையன் வீட்டுக்கு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஏணி போட்டு மாடியில ஏறி கதவை உடைச்சு உள்ள போனதா சொல்றாரு. தம்பி பையன் என்ன பண்றான்னு டிஎஸ்பி கேட்க ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கதா சொல்றாரு. பிசினஸ்க்காக நாட்டாம கிட்ட எவ்வளவு பணம் வாங்கினு கேட்கவும் பணம் எல்லாம் நான் எதுவும் வாங்கலன்னு தம்பி பையன் சொல்றாரு. டிஎஸ்பி ஒவ்வொரு ஆள்கிட்டையும் போட்டு வாங்கிட்டு இருக்காரு. இதே நேரம் ஹீரோ நாட்டாம வீட்டுல இருந்த ஒரு மரத்தை ஊத்து ஊத்து பாத்துட்டு இருக்காரு. சீனியர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நாட்டாம வீட்டுல ரெண்டு நாய்ங்க இருக்கும், ஒருவேளை இது திருட்டுக்காக நடந்த கொலைனா ஏன் நாய்ங்க திருடனை பார்த்து கொலைக்கல, அப்படின்னா திருட இந்த மரத்து வழியா தான் ஏறி வந்திருக்கணும்னு ஹீரோ சொல்றாரு. அப்போ ஒரு போலீஸ்காரர் வந்து ஹீரோ ஒரு கான்ஸ்டபிள்னும் அவருக்கு மர்டர் கேஸ பத்தி என்ன தெரியும்னு மட்டப்படுத்துறாரு. உனக்கு கொடுத்த வேலையை மட்டும் செய்யணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீட்டுக்கு வெளியிலே ஏதாவது கிடைக்குதான்னு பாக்க சொல்றாரு. ஹீரோவும் பிந்துங்கிற இந்த போலீஸ்காரரும் வீட்டுக்கு வெளியில தேடிட்டு இருக்காங்க. ஹீரோ பிந்து கிட்ட சீனியர் கூப்பிடுறதா சொல்லவும் பிந்து கிளம்பிடுறாரு. நாட்டாம வீட்டுக்கிட்டையும் நிறைய போலீஸ்காரங்க நின்றுட்டு இருக்காங்க. அப்ப பிந்து சீனியர் கிட்ட எதுக்கு என்ன கூப்பிட்டீங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறப்பவே ஒரு மரத்துக்கிட்ட நின்றுட்டு இருந்த ஒரு போலீஸ்காரர் மயங்கி விழுந்துறாரு. உடனே அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. இதே நேரம் ஹீரோ தனியா எவிடன்ஸ் தேடிட்டு இருக்காரு. அப்போ ஒரு சட்டை ஒண்ணு நாட்டாம வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு குளத்துல விழுந்து கிடக்கிறத ஹீரோ பாக்குறாரு. அந்த சட்டையை எடுத்துட்டு வந்து டிஎஸ்பி கிட்ட காட்டுறாங்க. கிரைம் சீன்ல ஒரு சட்டையோட கிழிஞ்ச பை கிடைச்சதுல, அது இந்த சட்டையோட பக்காவா மேட்ச் ஆகுது. சோ இது கில்னரோட ஷர்ட்னு தெரியுது. கில்லர் சட்டைப்பை கிழிஞ்சனால பையன் வச்சு தன்னை ட்ராக் பண்ணிடக்கூடாதுன்னு சட்டையை தூக்கி வீசி எரிஞ்சிட்டு தப்பிச்சு போனதா நினைக்கிறாங்க. டிஎஸ்பி இந்த சட்டையை யார் கண்டுபிடிச்சான்னு கேட்கவும் சீனியர் ஹீரோ தான் எடுத்துட்டு வந்ததா சொல்றாரு. டிஎஸ்பிக்கு ஹீரோ மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரவும் இந்த கேஸ்ல டிஎஸ்பி கூட ஹீரோவை ஒர்க் பண்ண சொல்றாரு. ஹீரோக்கு செம சந்தோஷம். டிஎஸ்பி வேலைக்காரர்கிட்ட இது யாரோட சட்டைன்னு தெரியுமான்னு கேட்கவும் இப்பதான் வேலைக்காரர் ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா இந்த சட்டை பாபுவோடதுன்னு. பாபு எங்கன்னு டிஎஸ்பி கேட்க பாபு நாட்டாம கூட சண்டை போட்டுட்டு போயிட்டு தான் வேலைக்காரர் சொல்றாரு. இப்போ ஒரு ஃபிளாஷ்பேக்க காட்டுறாங்க. நாட்டாம பொண்ணுங்க விஷயத்திலையும் சொத்து விஷயங்களையும் ரொம்பவே ஆசைப்படுவார்னு அவர் ஃபேமிலிக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கெல்லாம் உடந்தையா இருக்கிறது இந்த பாபு. ரீசண்டா பாபு ஹீரோயின வண்டியில அடிச்சார்ல, அதுக்கு ஹீரோயின் அப்பா வந்து மிரட்டினது ஊரெல்லாம் அந்த விஷயம் தெரிஞ்சு நாட்டாம எல்லாரும் தப்பா பேசியிருக்காங்க. சோ தம்பி பையன் நாட்டாம கிட்ட அதை சொல்லிட்டு பாபு கூட ரொம்ப பழக வேண்டாம்னு சொல்றாரு. கரெக்டா பாபு அங்க வரவும் நாட்டாமையும் பாபு ஹீரோயினை இடிச்சதுக்காக திட்டுறாரு. ஆனா பாபு அதை பெருசாவே எடுத்துக்கல. சோ நாட்டாமையோட வைஃப் பாபு இனிமே வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. பாபு நாட்டாம வைஃப் கிட்ட காசு கேட்டதுக்கு நாட்டாம வைஃப் சல்லி பைசா கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. பாபு கார் சாவியை கொடுத்துட்டு நாட்டாம வீட்டுல இருந்து கிளம்பிடுறாரு. சோ டிஎஸ்பிக்கு இப்ப மொத்த சந்தேகமும் பாபு மேல திரும்புது. ஹீரோ டிஎஸ்பி கிட்ட பாபுவோட வைஃபும் பாபுவோட அப்பாவும் இங்கதான் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கலான்னு சொல்லவும் டிஎஸ்பி பாபு வைஃபையும் அப்பாவையும் ஸ்டேஷனுக்கு வர சொல்றாரு. அடுத்த சீன்ல டிஎஸ்பி பாபுவோட வைஃப் கிட்ட நேத்து நைட்டு பாபு எங்க போனான்னு கேக்குறாங்க. பாபுக்கு ஏதோ சரக்கு ஒரு இடத்துல வந்திருக்குதுன்னு போன் வந்திருக்கு. அந்த போன் வந்ததுமே பாபு உடனே கிளம்பி போனதா சொல்றாங்க. இன்னைக்கு கால் பண்ணி பாத்தீங்களான்னு கேட்க பாபு வைஃப் ட்ரை பண்ணாங்களா ஆனா கால் போகலன்னு சொல்றாங்க. டிஎஸ்பி பாபுவோட நம்பரையும் வைஃப் நம்பரையும் எழுதி வாங்கிக்கிறாரு. பாபுவோட சட்டையை காட்டி இது பாபு சட்டை தானான்னு கேட்கவும் ஃபர்ஸ்ட் வைஃப் தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் டிஎஸ்பி மிரட்டி கேட்கவும் வெளியே காய போட்டிருந்ததா சொல்றாங்க. சோ டிபார்ட்மெண்ட்ல இப்ப பாபு கிடைச்சிட்டா பாபு தான் கில்லன்னு கேஸ முடிச்சு விட்டுருவாங்க. அதனால பாபு வல்ல போட்டு தேடுறாங்க. பாபுவோட போனு ஒரு தடவை ஸ்விட்ச் ஆன் ஆகி உடனே ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருந்திருக்கு. அந்த ஒரு நிமிஷத்துல பாபுவோட டவர் லொகேஷனை கண்டுபிடிச்சு பாபு எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டதா சொல்றாங்க. அடுத்த சீன்ல பாபுவை அரெஸ்ட் பண்ணி நாட்டாம வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. பாபு எப்படி வீட்டுக்குள்ள போனா எப்படி கொலை பண்ணான்னு எல்லாத்தையும் செஞ்சு காட்ட சொல்றாங்க. பாபு தனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்ல டிஎஸ்பி பாபுவை திட்டுறாரு. பாபுனால டிஎஸ்பி ஏத்து பேச முடியல, ஏனில ஏறி காட்டுறாரு. அப்ப ஹீரோ பாபுவை பார்த்து நக்கலா சிரிக்கிறாரு. ஏன்னா பாபு மேல ஹீரோ செம்ம கடுப்புல இருந்தார்ல, இப்ப பாபு சரியா மாட்டிக்கிட்டுதான் நினைக்கிறாரு. பாபு ஹீரோ சிரிக்கத பாக்குறாரு. ஆனா டிஎஸ்பி இருக்கனால பாபு அடக்கி வசிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு பாபு லாக்அப்ல இருக்கிறப்பவும் ஹீரோ பாபுவை பார்த்து வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்காரு. அடுத்த நாள் ஹீரோ டிஎஸ்பி கிட்ட பாபுக்கும் நாட்டாமைக்கு இருக்கிற பழக்கத்தை சொல்லிட்டு இருக்காரு.
நாட்டாமைக்கு எல்லாமே இந்த பாபுதானா. நாட்டாமையோட ரெண்டாம் தரத்தை பத்தியும் அவரோட பையன் பவுலோஸ் பத்தியும் அவனுக்கு பாபு வீட்டுக்கு வரது பிடிக்கலங்கிறது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம ஹீரோ டிஎஸ்பி கிட்ட சொல்றாரு. அப்போ ஒரு போலீஸ் பாபுவோட போன் ரெக்கார்ட்ஸ வந்து கொடுக்கறாரு. அடுத்த சீன்ல டிஎஸ்பி பாபு கிட்ட உனக்கும் நாட்டாமைக்கும் என்ன பிரச்சனைன்னு கேட்க திரும்பவும் ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. வேலைக்காரர் சொன்னப்ப ஹீரோயினை வண்டியில இடிச்சதுக்கு நாட்டாமையும் பாபுவும் திட்டினதா சொல்லியிருப்பாரு. ஆனா பாபு கிட்ட கேக்குறப்ப நாட்டாம கண்ணை காட்டிட்டு சும்மா பேருக்கு திட்டினதா சொல்றாரு. அதாவது நாட்டாம பாபு மேல கோவப்படுற மாதிரி நடிச்சாருன்னு சொல்றாரு. கொலை நடந்த அன்னைக்கு நைட் எங்க போனேன்னு டிஎஸ்பி கேட்க லோடு வந்திருக்குன்னு ஒரு போன் கால் வந்துச்சுன்னு பாபு சொல்றாரு. என்ன லோடுன்னு டிஎஸ்பி கேட்க கஞ்சா வந்ததா தைரியமா டிஎஸ்பி கிட்டே சொல்றாரு. டிஎஸ்பி பாபு மேல ஒரு கஞ்சா கேஸ போட சொல்றாரு. அந்த போன் கால் வந்ததுனாலதான் நைட்டு வீட்டை விட்டு வெளியே போனதாவும் ஆனா அங்க எந்த லோடுமே வரலன்னு சொல்றாரு. யார் உனக்கு கால் பண்ணதுன்னு கேட்க அந்த ஆள் யாருன்னு தெரியாதுன்னு சொல்றாரு. மிட் நைட் டைம்னால பாபு ஒரு லாட்ஜ்ல தங்கினதா சொல்றான். ஸோ பாபுவை இன்வெஸ்டிகேட் பண்ண வரைக்கும் பாபு எந்த தகவலும் உருப்படியா சொல்லல. பாபு எதுக்காக ஓடி ஒளியணும்னு டிஎஸ்பி கேக்குறாரு. அதுக்கு பாபு நாட்டாம இறந்ததை நியூஸை பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டாரான். ஆனா அதுக்குள்ள எல்லாருமே பாபு தான் கொலை பண்ணியிருக்கான்னு ஒரு பேச்சு அடியாகவும் வக்கீல் தான் ஜாமீன் கிடைக்கிற வரைக்கும் தலைமறைவா இருன்னு சொன்னதா சொல்றாரு. அப்படின்னா நீ பிளான் பண்ணி தானே எல்லாமே பண்ணியிருக்கேன்னு டிஎஸ்பி கேட்க பாபு இல்லைன்னு மறுக்கிறாரு. நாட்டாமையோட சேஃப்டி லாக்கரோட பின் நம்பர் அவர் பசங்களுக்கு கூட தெரியாதா ஆனா பாபுக்கு தெரியுமா. நான் கொலை பண்ணியிருந்தா நானே அந்த பணத்தை எடுத்துட்டு போயிருக்க மாட்டேனா, வேணும்னா போய் செக் பண்ணிக்கோங்கன்னு பாபு சொல்றாரு. டிஎஸ்பி உடனே நாட்டாமையோட வீட்டுக்கு கிளம்புறாரு. அப்ப பாபு ஹீரோ கிட்ட வந்து நாட்டாமைய யார் கொண்டு இருந்தாலும் சரி பெயில் கிடைச்சதும் நான் உங்களை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்றாரு. ஹீரோ பாபு எதுவுமே சொல்லல, நீ பெயில வந்தா பாப்போங்கிற மாதிரி ஒரு பார்வை பாக்குறதோட இந்த சீன் முடியுது. டிஎஸ்பி பாபு சொன்ன சேஃப்டி லாக் நம்பரை போட்டு லாக்க ஓபன் பண்றாரு. பார்த்தா உள்ள அவ்வளோ பணமும் நகையும் இருக்கு. ஸோ இதுல இருந்தே பாபு கில்லர் இல்லையோன்னு நமக்கே தோணும். நாட்டாம சம்பந்தப்பட்ட எல்லாரையுமே டிஎஸ்பி விசாரிச்சிட்டாரு. டிஎஸ்பி விசாரிக்காத ஒரே ஆள்னா அது மெய்டு தான். மெய்டோட கழுத்துல இருக்கிற நகையை பாக்குறாரு. அரை பவுன் செயின் ஒன்று பல பலன்னு இருக்கு. டிஎஸ்பிக்கு மெய்டு மேலேயும் டவுட் இருக்கு போல. நாட்டாம கொலை நடந்த முத நாள் யார் யாரெல்லாம் பார்க்க வந்தான்னு மெய்டு கிட்ட கேட்க பாபு வந்தது தம்பி பையன் வந்ததாலாம் சொல்றாங்க. வேற யார் வந்ததான் ஞாபகப்படுத்தி சொல்லுன்னு சொல்ல வேலைக்காரர் தன்னோட பையனை கூட்டிட்டு வந்ததா சொல்றாங்க. ஆனா வேலைக்காரர்கிட்ட டிஎஸ்பி இதே கேள்வியை கேட்டப்ப தன்னோட பையன் கூட வந்ததா டிஎஸ்பி கிட்ட சொல்லியிருக்க மாட்டாரு. இப்ப ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. வேலைக்காரருக்கு தன்னோட பையன் ஒரு மொபைல் ஷாப் ஓபன் பண்ண போறதாவும் அதுக்கு கொஞ்சம் பண உதவி கேட்டு வந்திருக்காரு. நாட்டாம எவ்வளோ பணம்னு கேட்க 3 லட்சம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நாட்டாம தங்கிட்ட அவ்வளோ பணம் இல்லைன்னு சொல்லவும் வேலைக்காரரோட பையன் கோமாங்கன்னு போயிட்டாரான். வேலைக்காரருக்கும் நாட்டாம மேலே ஹெல்ப் பண்ணலங்கிற வருத்தம் இருந்திருக்கு. ஸோ இப்போ வேலைக்காரர் மேலேயும் டிஎஸ்பிக்கு சந்தேகம் வருது. அடுத்து டிஎஸ்பி வேலைக்காரரை மறுபடியும் விசாரிக்கிறாரு. நாட்டாம கொலை நடக்கிறதுக்கு மொத நாள் முழுக்க யாரெல்லாம் வந்தாங்கன்னு கேட்க வேலைக்காரர் இப்போ புதுசாக ஒரு 3 பேர் பேரை சொல்கிறாரு. போர்வை விற்கிறதுக்காக 2 வடநாட்டுக்காரங்க வந்தாங்களாம். ஹீரோயினோட அப்பா கத்தியோட வந்து நாட்டாமையை மிரட்டிட்டு போனாரா. அதுக்கப்புறமா நைட் டியூட்டிக்கு ஹீரோ வந்ததை பார்த்ததை சொல்றாரு. ஆனா கடைசி வரைக்கும் வேலைக்காரர் தன்னோட பையனோட வந்து பணம் கேட்ட விஷயத்த டிஎஸ்பி கிட்ட சொல்லவே இல்லை. அதனால டிஎஸ்பி வேலைக்காரரோட பையனை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க சொல்றாரு. போர்வவிக்க வந்தவங்க யாருன்னே தெரியாது. ஹீரோ நைட் டியூட்டியில இருந்திருக்காரு. ஸோ டிஎஸ்பி அடுத்து ஹீரோயினோட அப்பாவை விசாரிக்க போறாரு. ஹீரோயினோட அப்பா தன்னோட பொண்ணு கீழே தள்ளி விட்டதுக்கு நாட்டாம தான் காரணங்கனால நாட்டாமையை திட்டுறதுக்காக அங்கே போனதா சொல்கிறாரு. எதுக்கு கத்தியோட போனேன்னு கேட்கவும் ஹீரோயின் அப்பா கத்தியை எடுத்து காட்டி இதை வச்சு எப்படி சார் ஒரு ஆளை கொல்ல முடியும்னு கேட்குறாரு. சோஃபார் டிஎஸ்பி சந்தேகப்படுறது யார் யாருன்னு பார்க்கலாம். பாபு, நாட்டாமையோட இலிசிட் அஃபேருக்கு பிறந்த பையன் பவுலோஸ், வேலைக்காரர், வேலைக்காரரோட பையன், லாஸ்டாக ஹீரோயினோட அப்பா. ஆனால் டிஎஸ்பி கிட்ட எந்த ஸ்ட்ராங்கான எவிடென்ஸும் இல்லாதனால இவங்களை விசாரிக்க மட்டும்தான் முடியுது. பாபுவோட சட்டை கிரைம் சீன்லேயே கிடைச்சனால தான் பாபுவை அரெஸ்ட் பண்ண முடிஞ்சது. எல்லாத்துக்கும் மேல மர்டர் வெப்பன் இன்னும் போலீஸ் கைக்கு கிடைக்கல. அதனால கில்லர் யாருன்னு உறுதியா சொல்ல முடியாம டிஎஸ்பி கன்ஃபியூஷன்ல இருக்காரு. டிஎஸ்பி விசாரிச்சுட்டு போனதுமே ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்றாங்க. ஹீரோ போன்ல பேசுறத பிந்து பாத்துட்டு இருக்காரு. ஸோ பிந்துக்கு ஹீரோ மேல சந்தேகம் வருது. அதனால பிந்து இந்த விஷயத்த டிஎஸ்பி கிட்ட சொல்றாரு. ஃபர்ஸ்ட் டிஎஸ்பி இதை நம்பல. ஆனா பிந்து என்ன சொல்றாருன்னா பாபுக்கும் ஹீரோக்கும் அடிக்கடி கிளாஷ் ஆனது ஊருக்கே தெரியுமா. அன்னைக்கு கிரைம் சீன்ல பாபுவோட சட்டையை எடுத்துட்டு வந்தது ஹீரோ தான். இவங்க எல்லாரும் தேடினப்ப கிடைக்காத சட்டை எப்படி ஹீரோக்கு மட்டும் கிடைச்சது? அதை விட முக்கியம், ஹீரோவும் ஹீரோயினும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. ஸோ ஹீரோயினை இடிச்சது பாபு தானே, அதனால பாபுவை பழிவாங்க தான் ஹீரோ ஏதோ பிளான் பண்றான்னு பிந்து சொல்ல
டிஎஸ்பிக்கு ஹீரோ மேல டவுட் வர ஆரம்பிக்குது. அதுக்கு தோதா வேலைக்காரரும் கொலை நடந்த மொத நாள் ஹீரோ நைட் டியூட்டியில பார்த்ததா சொல்லியிருப்பாரு. சோ பாபு மேல இருக்கிற வம்மம் காரணமா ஹீரோ நாட்டாமையை கொன்னுட்டு அந்த பழைய தூக்கி பாபு மேல போட்டிருப்பாருன்னு யோசிக்கிறாரு. இல்லனா ஹீரோயினோட அப்பாவை காப்பாத்துறதுக்காக ஹீரோ பாபு மேல திசை திருப்பி விடுறதாவும் யோசிக்கிறாரு. அதனால தன்னோட சஸ்பெக்ட் லிஸ்ட்ல ஹீரோ பேரையும் எழுதி வைக்கிறாரு. சோ ஹீரோ அன்னைக்கு நைட் எங்கெல்லாம் இருந்தான்னு டீடைல் கலெக்ட் பண்றாரு. இவர் என்ன சொல்றாருன்னா ஹீரோவை பாபு வீட்டுக்கிட்ட பார்த்ததா சொல்றாரு. சர்ச்சில் வேலை பார்க்குற இவர் அன்னைக்கு நைட்டு ஹீரோவை சர்ச்சு கிட்ட வச்சு பார்த்தார்ல அதை சொல்றாரு. ஆனா அன்னைக்கு டியூட்டிக்கு சீனியர் ஹீரோ ரெண்டு பேரும் தான் போகணும், ஆனா ஹீரோ மட்டும்தான் அன்னைக்கு போனாரு. ஆனா சர்ச்சில் இந்த அட்டண்டன்ஸ் புக்கில் ஹீரோ சீனியர் பேரையும் சேர்த்து எழுதியிருப்பாரு, டைத்தையும் மாற்றி எழுதியிருப்பாரு. ஸோ டிஎஸ்பிக்கு இப்போ மேலும் ஹீரோ மேலே டவுட் வருது. உடனே ஹீரோவோட வீட்டுக்கு போறாரு. ஹீரோ கிட்ட கொலை நடந்த மொத நாள் எதுக்காக பாபு வீட்டுக்கு போனன்னு கேட்க தன்னோட பைக்கு அங்க நின்னு போனதா சொல்றாரு. ஆனா டிஎஸ்பி அதை நம்பல. சர்ச்சில் இந்த அட்டண்டன்ஸ் புக்ல சீனியர் பேரை எழுதினதையும் 11 மணிக்கு போயிட்டு 10 மணின்னு டயத்தை எழுதினதை பத்தியும் கேட்க ஹீரோ எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காரு. ஸோ ஹீரோ எதையோ மறைக்கிறாருன்னு நினைச்சு ஹீரோவை மிரட்டிட்டு டிஎஸ்பி அங்கிருந்து போயிடுறாரு. ஆனா டிஎஸ்பி மேல் இடத்துல ஹீரோவை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண ஹீரோவை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோ சீனியரோட பேரை சைன் பண்ணது சீனியருக்கு தெரியாதுன்னு ஹீரோ சொல்லவும் சீனியரை வார்ன் மட்டும் பண்ணிட்டு விட்டுறாங்க. ஆனால் சீனியருக்கு அன்னைக்கு டியூட்டி இருந்துச்சு, சீனியர் அன்னைக்கு ட்ரிங்க் பண்ண போயிட்டாரு. அதனால சீனியர் டியூட்டி பார்த்த மாதிரி இருக்கணும்னு நினச்சிதான் ஹீரோ சீனியர் பேரையும் சேர்த்து எழுதியிருப்பாரு. ஆனால் அதை டிஎஸ்பி கிட்டையும் சொல்லலை, மேலதிகாரிக்கிட்டையும் சொல்லலை. ஸோ சீனியருக்கு இது புரிய ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. அன்னைக்கு நைட்டு சீனியரும் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ கிரைம் சீன் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. அப்போதான் ஹீரோ ஒரு விஷயத்த நோட் பண்ணி சீனியர் கிட்ட சொல்றாரு. அதாவது பாபுவோட சட்டப்பை கிழிஞ்சிருந்துச்சுல, அந்த சட்டப்பைய நாட்டாம உயிருக்கு போராடுறப்ப கிழிச்சிருப்பாருன்னு போலீஸ்காரங்க நினைச்சாங்க. ஆனா ஹீரோ என்ன சொல்றாருன்னா நாட்டாமையோட கழுத்து வெட்டு இடது பக்கத்துல இருந்து வலது பக்கமா அறுக்கப்பட்டிருக்க. ஸோ கில்லர் நாட்டாமைக்கு பின்னாடி இருந்து வாயை பொத்தி அவனோட நெஞ்சில இடது பக்கமா பிடிச்சி நாட்டாமைய கொலை பண்ணியிருக்கான். அப்படி இருக்கிறப்ப நாட்டாமையோட வலது கை கில்லரோட இடது பக்கம் இருக்கிற சட்டப்பை வரைக்கும் எட்டி கிழிச்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த பாயிண்ட் படி யோசிச்சு பார்த்தா சட்டை கிழிஞ்சது கொலை நடந்தப்ப இல்லைன்னு சொல்றாரு. ஸோ சட்டப்பையை வச்சு யாரோ பாபு பக்கம் திசை திருப்பி இருக்காங்கன்னு சொல்றாரு. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஹீரோவும் இப்போ சஸ்பெக்ட் லிஸ்ட்ல தான் இருக்காரு. அதனால ஹீரோ என்ன சொன்னாலும் டிஎஸ்பி ஏத்துக்க மாட்டாரு. ஹீரோக்கு சஸ்பென்ஷன் கொடுத்ததே ஹீரோ இந்த கேஸ்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாரு. ஸோ ஹீரோ உண்மையான கில்லரை எவிடன்ஸோட கண்டுபிடிச்சாதான் ஹீரோக்கு ஏற்பட்ட காலங்கத்தான் அழிக்க முடியும். அடுத்த சீன்ல ஹீரோ ஃப்ரெண்டோட ஒர்க் ஷாப்ல உட்காந்துருக்காரு. அப்ப பெரியவர் பாபுவோட ஒய்ஃபை கூட்டிட்டு அங்க வராரு. ஹீரோ கிட்ட போய் பாபுவோட பெயிலுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றாரு. ஆனா பாபு வெளியில வந்தா ஃபர்ஸ்ட் ஹீரோவை தான் பிடிப்பான், அதனால ஹீரோ முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ஃப்ரெண்டு பாபு ஒய்ஃப் கிட்ட பெரியவரை நம்ப வேண்டாம்னு சொல்லி டிரைவரோட ஜீப்ல ஏத்தி விடுறாரு. அப்ப ஹீரோக்கு சீனியர் கிட்ட இருந்து கால் வருது. ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல பாபுவோட சட்டையில செருங்கிற செடியோட மரத்தூள் இருந்திருக்கு. போலீஸ்காரங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள எவிடன்ஸை தேடிட்டு இருந்தப்ப ஹீரோ நாட்டாம வீட்டுக்கு வெளியில இருந்த செரு மரத்தையே பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோ என்ன சொல்லியிருப்பார்னா நாட்டாமையோட நாயங்க கொலைக்கவே இல்லைன்னா திருட இந்த மரத்து வழியா தான் ஏறி போயிருக்கணும்னு சொல்லியிருப்பாரு. இப்ப பாபுவோட சட்டையில செரு மரத்தோட துகள்கள் இருந்தது தெரிய வந்திருக்கு. ஸோ ஹீரோக்கு இந்த ஒரு லீடு கிடைச்சிருக்கு. இதை உடனே டிஎஸ்பி கிட்ட சொல்லலான்னு டிஎஸ்பி போய் பாக்குறாரு. கில்லர் இன்டென்ஷன்ல போலீஸை திசை திருப்பி விடதான் சட்டையும் பாக்கெட்டையும் கிரைம் சீன்ல விட்டுட்டு போனதா சொல்றாரு. ஆனா டிஎஸ்பி ஹீரோ சொல்றத கேட்க கூட பொறுமை இல்லாம ஹீரோ ஒரு கான்ஸ்டபிள்னு மட்டப்படுத்தி வெளியே போக சொல்லிடுறாரு. கில்லர் ஏறினது செருங்கிற மரத்துல. இந்த செரு மரத்துல ஏறினாலே அலர்ஜி ஆகும்னு படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்தே நமக்கு காட்டிக்கிட்டே வந்தாங்க. அதனால ஹீரோ செரு மரத்தை பத்தி டீட்டெயிலா படிக்கிறாரு. அப்ப ஹீரோவோட பாட்டி கிட்டையும் செரு மரத்தை பத்தி ஹீரோ கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. செருங்கிறது ஒரு வகையான விஷ செடி மரமா, அந்த செடிய கருக்கலைக்கு கூட யூஸ் பண்ணுவாங்களா, இந்த செரு மரத்துல திருடங்க ஏன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்களா, அடுத்த நாளையும் உடம்பெல்லாம் தடிப்பு தடிப்பா வந்துருமா, அதனால திருடனுங்க என்ன பண்ணுவாங்களா செரு விஷத்தை முறியடிக்கிறதுக்காக உடம்பெல்லாம் சாம்பலை பூசிக்கிட்டு தானேங்கிற ஒரு மரத்தை சுத்தி வருவாங்களா, அப்படி செஞ்சா அடுத்த நாள் உடம்புல அரிப்பு வராதான். ஸோ ஹீரோ இதை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு டாக்டரை போய் பாக்குறாரு. இவர் என்ன சொல்றாருன்னா செருங்கிற செடி உடம்புல பட்டாலே அரிப்பு வரும், சில பேருக்கு அலர்ஜி அதிகமாச்சுன்னா வாந்தி மயக்கம் கூட வரும்னு சொல்றாரு. இப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இவங்க எல்லாருமே எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணப்ப ஒரு போலீஸ் ஆபீசர் செரு மரத்துக்கு கீழே நின்று இருந்திருப்பாரு. செரு மரத்துக்கிட்ட நின்னதுக்கே அவருக்கு அலர்ஜியாகி மயங்கி விழுந்திருந்திருக்காரு. ஸோ செரு செடியை பத்தி ஹீரோக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. அதாவது கில்லர் இந்த மரத்துல ஏறிதான் நாட்டாம வீட்டுக்கு போயிருக்கான். அப்படின்னா கில்லருக்கு அடுத்த நாள் அலர்ஜி வந்திருக்கணும்,
இதை வச்சு கில்லரை ட்ராக் பண்ணலான்னு ஒரு முடிவுக்கு வராரு. ஸோ ஹீரோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் கொலை நடந்த அடுத்த நாள் யாராச்சும் அலர்ஜிங்கிற பேர்ல அட்மிட் ஆனாங்களான்ற ரெக்கார்டை செக் பண்றாரு. அப்ப இருந்த டியூட்டி டாக்டர்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. இந்த டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தர் வந்ததாவும் அவர் நிறைய வாமிட் எடுத்தனால ட்ரிப்ஸ் ஏத்திருக்காங்க, அவருக்கு காலில் அடிபட்டு இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆனா அடுத்த நாள் அவர் டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டனால யார் அதுன்னு டாக்டருக்கு தெரியல. அவரோட அங்க அடையாளங்கள் ஏதாவது தெரியுமான்னு கேட்க, பார்க்க ஒரு 30 வயசு கிட்ட இருக்கும்னு சொல்றாங்க. ஹீரோ மெடிக்கல் ரெஜிஸ்டர் எடுத்து பாக்குறாரு. கில்லரோட பேரு பேசல்னு போட்டு அட்ரஸ் இடுக்கின்னு போட்டிருக்கு. அப்ப கில்லருக்கு பிரிஸ்கிரைப் பண்ண அலர்ஜி மருந்த ஹீரோ போட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு. எப்படியும் இந்த மருந்த கில்லர் மெடிக்கல் ஷாப்ல வாங்கியிருப்பாரு, அதை வச்சும் கில்லரை ட்ராக் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஹீரோ பேசல்ங்கிற பேரை வச்சு கண்டுபிடிக்கலான்னு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய் அட்ரஸை கேட்கிறாரு. ஆனா பேசல்ங்கிற பேர்ல நிறைய பேர் இருக்கிறனால பியூன் அதுக்கு சாத்தியமே இல்லைன்னு சொல்லிடுறாரு. அடுத்து அப்படியே ஒரு கார்பரேஷன் ஆஃபீஸ்க்கு போறாரு. அங்க தனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு கிட்ட எலெக்ஷன் ஓட்டர் லிஸ்ட்டை வாங்குறாரு. அந்த லிஸ்ட்ல பேசல்ங்கிற பேரை ஃபில்டர் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. ஓட்டர் லிஸ்ட்ல வாக்காளரோட ஃபேஸ் ஐடியும் இருக்கும்ல, அதனால அந்த லிஸ்ட்டை எடுத்துட்டு போய் டாக்டர் கிட்ட காட்டி இதுல எவன் ட்ரீட்மெண்ட்க்கு வந்தான்னு கேக்குறாரு. டாக்டர் எல்லா ஃபேஸஸையும் பார்த்துட்டு ஒருத்தனும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. டாக்டர் போக ஹாஸ்பிட்டல் அந்த நர்ஸு கிளீனர் கம்பவுண்டர்னு எல்லாக்கிட்டையும் விசாரிக்கிறாரு. ஒருத்தனுக்கும் அடையாளம் தெரியல. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னால சிசிடிவி இருந்துமே நான் ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருந்திருக்கு. ஹீரோ எவ்வளவோ முயற்சி பண்ணியும் கடைசியில ஒரு லீடும் இல்லாம நிக்கிறாரு. இப்போ டிஎஸ்பியை காட்டுறாங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் டிஎஸ்பி கிட்ட கொலை நடந்த டைம்ல ஆக்டிவா அந்த போன் கால் ரெக்கார்ட்ஸோட டீடைல கொடுக்குறாரு. கொலை நடந்த டைம் 11 to 2 மணிக்குள்ள. அப்ப 4 போன் கால்ஸ் ஆக்டிவா இருந்திருக்கு. அதுல 2 பேரு நாட்டாம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற காலேஜ் பசங்க. கண்டினியூஸா போன் பேசிட்டே இருந்ததா சொல்லவோ அப்படின்னா கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருப்பாங்கன்னு டிஎஸ்பி அவங்களை ஃபில்டர் பண்ணிடுறாரு. மிச்சம் 2 நம்பர்ஸ் அட்ராக்ட் பண்ணதுல அந்த 2 நம்பர்ஸ்மே வெனியூர்ல இருந்து உள்ளூருக்கு வந்து வேலை பார்க்குற மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸோடது, அதாவது வடநாட்டுக்காரங்களோடது. அவங்க நிறைய திருட்டு கேஸ்ல சம்மந்தப்பட்டிருக்கதா சொல்றாரு. ஸோ டிஎஸ்பி வடநாட்டுக்காரங்களை ட்ராக் பண்ணி போறாரு. ஹீரோ செரு செடியை வச்சு கில்லரை ட்ராக் பண்ணி போறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததை வச்சு கில்லரை ட்ராக் பண்ண முடியல. ஆனா அடுத்து எப்படியும் கில்லர் மருந்து வாங்கியிருப்பான்ல, அதனால நிறைய மெடிக்கல் ஷாப்ல போய் விசாரிச்சு பாக்குறாரு. எல்லா மெடிக்கல் ஷாப்லயுமே தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. லாஸ்டா ஒரு மெடிக்கல் ஷாப்க்கு ஹீரோ விசாரிக்க போறாரு. அங்க ஹீரோ சொன்ன தேதிக்கே ஒருத்தன் அலர்ஜி மருந்த வாங்கிட்டு போயிருக்கான்னு தெரிய வருது. அந்த ஆளோட பேரு பேசலான்னு கேட்க, மருந்து கடைக்காரரு பேரை நோட் பண்ணலன்னு சொல்றாரு. முகம் ஞாபகம் இருக்கான்னு கேட்க, கில்லர் ஹெல்மெட் போட்டு இருந்ததா சொல்றாரு. வேற ஏதாவது கில்லரை பத்தி சொல்ற மாதிரி இன்சிடென்ட் நடந்துச்சான்னு கேட்க, கடைக்காரர் ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாரு. கில்லர் மருந்த வாங்கிட்டு ஒரு 50 நோட்டை கொடுத்திருந்திருக்கான். அந்த நோட்ல காந்தியோட போட்டோ வரைஞ்சிருக்கவும் செல்லாத வேற நோட்டு கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதனால கில்லர் வேற ஒரு நோட்டை கொடுத்துட்டு மருந்து வாங்கிட்டு போயிட்டானா. கில்லர் கொஞ்ச தூரம் போனதுமே அந்த ஏரியாக்காரங்க கில்லர் கிட்ட நன்கொடை வசூலிச்சிருந்திருக்காங்க. அப்ப கில்லர் அதே நோட்டை எடுத்து நீட்டியிருப்பான் போல. நன்கொடை வசூல் பண்ணவங்க திரும்ப மெடிக்கல் ஷாப்க்கு வந்து ஒரு பொருளை வாங்கியிருக்காங்க. அப்ப அதே 50 நோட்டை நன்கொடைக்காரங்க கடைக்காரர் கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்களாம். சோ இதுதான் நடந்துச்சுன்னு கடைக்காரர் சொல்லி முடிக்க, இப்போ நன்கடைக்காரங்களை புடிச்சா நன்கொடை கொடுத்தவங்க பேரும் அட்ரஸும் இவங்க ரசீது போட்டு கொடுத்துருந்துருப்பாங்கல்ல, அதை வச்சு கில்லரோட அட்ரஸை கண்டுபிடிக்கலான்னு ஹீரோ நன்கொடைக்காரங்களை பார்க்க போறாரு. ஹீரோ எதிர்பார்த்தபடியே கில்லர் ஒரு அட்ரஸை எழுதி கொடுத்துருந்துருக்கான். ஹீரோ அந்த அட்ரஸ்க்கு போய் விசாரிக்கிறாரு. இதே நேரம் டிஎஸ்பி வேலைக்காரரோட பையனை கூப்பிட்டு, நீ தான் கொலை பண்ணியான்னு அவரோட ஸ்டைல போட்டு வாங்க பாக்குறாரு. ஆனா வேலைக்காரர் பையன், நான் கொலை பண்ணலன்னு போராடிட்டு இருக்கான். அப்ப போலீஸ் ஆபீசர் வடநாட்டுக்காரங்களோட போனு ஸ்விட்ச் ஆஃப் ஆனதாவும் அவங்களோட டவர் லொகேஷன் ஒரு ஹோட்டல் கிட்ட காட்டுதுன்னு சொல்ல டிஎஸ்பி போலீஸ் டீமோட அங்க போக சொல்றாரு. இப்ப ஹீரோவை காட்டுறாங்க. சீனியர் ஹீரோக்கு கால் பண்ணி பாபு பெயில வந்துட்டான்னு சொல்றாரு. ஹீரோ பாபுவை பத்தி பெருசா கண்டுக்காம கில்லரோட அட்ரஸ்க்கு போறாரு. அப்பாட, ஒரு வழிய கில்லரை கண்டுபிடிச்சிட்டோம்னு நினைச்சு கில்லரோட வீட்டுக்கு போறாரு. இவனோட பேரு ஷீஜோ. நீ தான் அலர்ஜி மருந்து வாங்கினன்னு ஹீரோ கேட்கவும், ஷீஜோ தனக்காக அந்த மருந்தை வாங்கலனும் தன்னோட ஃப்ரெண்டு ஜி கேங்கிற ஒருத்தனுக்கு வாங்கினதா சொல்றாரு. ஜி கேவா, அது யாரு, ஃபுல் நேம் என்னன்னு கேட்க, ஜி கேவோட ஃபுல் நேம் தெரியாதுனோ அவன் ஒரு வாலிபால் பிளேயர்னு மட்டும் சொல்றாரு. வாலிபால் விளாடுறப்ப இவங்க ரெண்டு பேரும் பழகிருக்காங்க. அன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஜி கேவை ஹாஸ்பிட்டல பார்த்தப்ப மருந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்திருக்காரு ஷீஜோ கிட்ட. ஜிகேயோட போன் நம்பர் இருக்கான்னு கேட்க, ஜிகே கூட டச்ல இல்ல, அன்னைக்கு எதேச்சியா பார்த்ததா சொல்றாரு. ஹாஸ்பிட்டல் இருந்தனால அப்ப போய் போன் நம்பரை வாங்கி வைக்க தோணலன்னு சொல்லிடுறாரு. ஹீரோ திரும்பவும் ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துட்டோம்னு நினைக்கிறாரு. அப்ப இவரு ஜிகேவை ஒரு லாஜ்ல இறக்கி விட்டதாவும் ஜிகேயோட ரூம் நம்பரையும் சொல்லிடுறாரு. போலீஸ் டீமு வடநாட்டுக்காரங்க இருக்கிறதா சொன்ன லாஜும் இப்ப ஜிகே இருக்காருன்னு சொல்ற லாஜும் ஒரே இடம்தான். ஹீரோ அந்த லாஜுக்கு போய் கரெக்டா கில்லர் இருக்கிற ரூம்க்கு போறாரு. பார்த்தா ரூம் பூட்டி இருக்கு. அப்போ ஒரு ஆளு கில்லர் அங்கிட்டு தப்பிச்சு போறான்னு சொல்லவும்
கில்லர் ஒரு கோட்டை தலையில போட்டுட்டு ஒரு பேக்கையும் மாட்டிக்கிட்டு ஓடுறான். ஹீரோ அவனை துரத்தி பிடிக்கலான்னு போறப்ப கரெக்டா பாபு வந்து ஹீரோ கூட சண்டை போடுறாரு. ஹீரோ பாபு அடிச்சுட்டு கில்லரை பிடிக்கிறதுக்காக போறாரு. கில்லர் ஆனா அதுக்குள்ள தப்பிச்சிடறான். அப்ப கரெக்டா டிரைவர் அந்த பக்கமா ஜீப் எடுத்துட்டு வரவும் ஹீரோ டிரைவரோட வண்டியில ஏறிக்கிறாரு. டிரைவரும் வண்டியை வேகமா ஓட்டிட்டு போறாரு. ஜீப்புக்கு முன்னாடி ஒரு பஸ் போயிட்டு இருக்கு. கில்லர் அந்த பஸ்ல தான் இருப்பான்னு நினைச்சு சீனியர் கிட்டையும் சொல்லி பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் கேக்குறாரு. அப்போ ஒரு ஸ்பீட் பிரேக்ல ஹீரோவோட போனு கை தவறி விழுகுது. அதை குனிஞ்சு எடுக்கலான்னு போறப்பதான் டிரைவரோட காலை பாக்குறாரு. டிரைவரோட கால் ஃபுல்லா அலர்ஜி வந்த புண்ணா இருக்கு. ரூம் நம்பர் 112 சாவியும் ஜீப்பு கீச்சைனோட தொங்கிட்டு இருக்கு. அதே வண்டியில பின்பக்கம் கில்லர் ஓடினப்ப போட்டிருந்த கோட்டும் பேகும் இருக்கு. சோ கில்லர் வேற யாரும் இல்ல, டிரைவர் தான். டிரைவரோட பேரு அனீஷன் தான் சொல்லியிருப்பாரு. அதனாலதான் ஹீரோக்கு ஜி கேன்னு சொல்றப்ப யாருன்னு தெரிஞ்சிருக்காத. சோ இப்ப டிரைவர் தான் ஜி கேயானு கன்ஃபார்ம் பண்றதுக்காக ஹீரோ ஜி கே சீக்கிரமா போன்னு சொல்றாரு. டிரைவரும் ஓகேன்னு சொல்றாரு. ஆனா டிரைவரும் இமீடியட்டா ரியலைஸ் பண்ணிடுறாரு ஹீரோ நம்மள கண்டுபிடிச்சிட்டாருன்னு. உடனே வண்டியை நிப்பாட்டிட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஒரு சேசிங் ஃபைட்டிங் எல்லாம் வரும். கடைசியா ஹீரோ டிரைவரை புடிச்சிட்டு வந்து டிஎஸ்பி முன்னாடி நிப்பாட்டுறாரு. ஆனா டிஎஸ்பி வடநாட்டுக்காரங்க தான் கில்லர்னு கண்டுபிடிச்சு வச்சிருப்பாரு. அந்த வடநாட்டுக்காரனும் ஸ்டேஷன்ல தான் இருப்பான். டிஎஸ்பி ஹீரோ கிட்ட டிரைவர் தான் கில்லர்னு எதை வச்சு சொல்றான்னு கேட்கவும் டிரைவர் நாட்டாம வீட்டுல இருந்து திருடின பணம் நகை எல்லாத்தையுமே ஹீரோ டிஎஸ்பி கிட்ட காட்டுறாரு. இப்ப டிரைவர் என்ன சொல்றான்னா நிறைய தடவை நாட்டாமையோட வீட்டுல திருடணும்னு நினைச்சிருக்காராம். ஆனா பாபு கூடவே இருந்தனால டிரைவரால நாட்டாமையை நெருங்க முடியல. இப்ப பாபுக்கும் நாட்டாமைக்கும் சண்டை வந்துச்சுன்னு கேள்விப்பட்டாரோ அப்ப மறுபடியும் திருட்டு பிளான போட்டிருக்காரு. அன்னைக்கு நைட்டு பாபுவோட வீட்டுக்கு போய் பாபுவோட சட்டைய அலமாரியில இருந்து எடுத்ததா சொல்றாரு. செரு மரத்துல ஏறி நாட்டாம வீட்டுக்கு போயிருக்காரு. நாட்டாமையும் அவரோட வைஃபையும் கொண்டுட்டு நகையையும் பணத்தையும் எடுத்துட்டு சட்டையையும் கத்தியையும் குளத்துல போட்டு போயிட்டுதா சொல்றாரு. போலீஸ் தான் பக்கம் வரக்கூடாதுதான் பாபுவோட சட்டைய கிரைம் சீன்ல போட்டிருந்திருக்காரு டிரைவர். சோ டிரைவர் தான் கில்லர்னு கன்ஃபார்ம் ஆகுது. ஆனா டிஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ்ல தனக்கு ஒரு பெரிய அவமானத்தை சந்திச்சதான் நினைக்கிறாரு. ஏன்னா டிஎஸ்பி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு கான்ஸ்டபிள்னு மட்டப்படுத்தின ஹீரோ எல்லாத்தையுமே அக்கு வேற ஆணி வேற இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டாரு. சோ டிஎஸ்பி இப்ப ஹீரோ மேல செம்ம கடுப்புல இருக்காரு. ஏன்னா ஹீரோ தான் கில்லரை கண்டுபிடிச்சாருன்னு தெரிஞ்சா போலீஸ் டிபார்ட்மெண்டே டிஎஸ்பியை மட்டமா நினைப்பாங்கல்ல. ஹீரோ டிஎஸ்பி கிட்ட டிரைவர் கூட இன்னொரு கூட்டாளி இருக்கிறதா சொல்றாரு. அதுக்கு டிஎஸ்பி தனக்கும் டிரைவர் மேல சந்தேகம் இருந்துதான் அதுக்குள்ள ஹீரோ புடிச்சிட்டதா சொல்றாரு. உனக்கு கில்லரை புடிச்சன்ற பேர் வேணுமா இல்ல சஸ்பென்ஷனை கேன்சல் பண்ணணுமான்னு கேட்க ஹீரோ எனக்கு ரெண்டுமே வேண்டாம் இன்னும் 1 hourல அந்த இன்னொரு ஆளையும் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடறாரு. ஹீரோ பெரியவர் கிட்ட போய் பாபுவை போலீஸோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போறாரு. இப்போ கெஸ்ட் ஹவுஸை காட்டுறாங்க. போலீஸ்காரங்க டிஎஸ்பி சீனியர் இவங்கெல்லாம் போக நாட்டாம கேஸ்ல சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் நிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டிஎஸ்பி கில்லர்னு சொல்ற வடநாட்டுக்காரனை கூட்டிட்டு வராங்க. வடநாட்டுக்காரனை பார்த்து யாருமே தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்கல. சோ வடநாட்டுக்காரனை போக சொல்லிட்டு டிரைவரை கூட்டிட்டு வராங்க. டிரைவரை பார்த்ததுமே எல்லாரும் ஷாக் ஆகி பாக்குறாங்க. ஏன்னா டிரைவர் அந்த ஊர்ல எல்லாரோடையும் நல்லா பழகிருப்பாரு. அதனாலதான் டிரைவரா கில்லர்னு எல்லாருக்கும் ஷாக்கிங்கா இருக்கு. ஹீரோவும் டிஎஸ்பியும் எல்லாரோட ஃபேஸ் ரியாக்ஷனையும் பாக்குறாங்க. இவங்க மெயினா சஸ்பெக்ட் பண்ண ஹீரோயினோட அப்பா தம்பி பையன் வேலைக்கார பையன் எல்லாருமே நார்மலா தான் பாக்குறாங்க. பாபுமே டிரைவரை பாக்குறான் ஆனா பெருசா ரியாக்ட் பண்ணிக்கல. ஹீரோ எல்லாரையும் பார்த்துட்டு பாபுவோட வைஃப் கிட்ட போய் நிக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள டிரைவர் தான் மட்டும்தான் இந்த கொலையில சம்மந்தப்பட்டிருக்கதா சொல்லி அழுகிறாரு. பாபுக்கு ஒண்ணுமே புரியல. பாபுவோட குழந்தைய பாபு கிட்ட நிக்க சொல்லவும் பாபு வைஃப் தான் டிரைவருக்கு ஹெல்ப் பண்ணிக்காங்கன்னு புரியுது. பாபுவை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே பாபுவோட வைஃபும் டிரைவரும் லவ் பண்ணியிருக்காங்க. அப்பதான் டிரைவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஆக்சிடென்ட்ல தேறி வர்றதுக்குள்ளேயே பாபுவோட வைஃபுக்கு கல்யாணம் நடந்துருச்சா. கல்யாணம் பண்ணிட்டாலுமே பாபுவோட வைஃப் டிரைவரை நினைச்சிட்டு தான் இருந்திருக்காங்க. ஏன்னா பாபுவும் வைஃபை சூப்பராலாம் டேக் கேர் பண்ணல. அதனாலதான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணுங்கிற ஐடியால இருந்திருக்காங்க. அதுக்கான சந்தர்ப்பத்துக்கு வெயிட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. அப்பதான் ஒரு நாள் பாபு இனிமே நாட்டாம வீட்டுக்கு போக மாட்டார்னு தெரிஞ்சிருக்கு. அதனால டிரைவர் பாபுக்கு கால் பண்ணி சரக்கு வந்திருக்குன்னு சொல்லி கம்பத்துக்கு போக வச்சிருக்காரு. இதே நேரம் பாபுவோட சட்டைய வேணும்னே கொள்ள பக்கமா பாபுவோட வைஃப் போட்டு இருந்திருக்காங்க. பாபுவோட அப்பாவையும் கூட்டிட்டு வேவரமா வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. சோ டிரைவரு பாபுவோட வீட்டுக்கு ஈஸியா பின்னாடி போய் சட்டையை எடுத்து மாட்டிட்டு மரத்துல ஏறி கொலைய பண்ணிட்டு பாபுவை லாக் பண்ணிட்டாங்க. பாபுவை கொலை பண்ணியிருந்தா பாபுவோட வைஃப் இந்த ஊரை விட்டு வந்திருக்க முடியாதான். ஆனா பாபுவை கொலைகேஸ்ல மாட்டி விட்டுட்டு பாபு ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் டிரைவரும் பாபுவோட வைஃபும் ஊரை விட்டு ஓடி போயிடலான்னு ஐடியா பண்ணதா சொல்லி முடிக்கிறாங்க. இதோட இந்த கேஸ் முடியுது. ஆனா டிஎஸ்பிக்கு இன்னும் ஈகோ போகல.
ஹீரோவை ரூமுக்கு வர சொல்றாரு. வேகமா தன்னோட நோட்டீஸ் போர்டில் நிஷாங்கிற பேரை எழுதிட்டு தனக்கும் பாபுவோட வைஃப் மேல சந்தேகம் இருந்ததா சொல்றாரு. ஹீரோ எப்படி பாபு வைஃப் தான் கூட்டாளின்னு கண்டுபிடிச்சாருன்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ தன்னோட அப்பா வேலை தான் தனக்கு கிடைச்சே இருந்தாலும் அவர் பேருக்கு கலங்க வர விட மாட்டேன்னு சொல்றாரு. தன்னோட பேரை சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருந்து எடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் நான் எப்படி பாபு வைஃபை சந்தேகப்பட்டேன்னு சொல்லிட்டு டிஎஸ்பியை நாசுக்கா திட்டிட்டு போறாரு ஹீரோ. ஹீரோ வெளியே வந்ததும் சீனியர் பாபு வைஃபை எப்படி சந்தேகப்பட்டேன்னு கேக்குறாரு. சீனியர் தான் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு ஹீரோக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாரு. அதனால சீனியர் கிட்ட ஹீரோ அந்த விஷயத்த சொல்றாரு. டிரைவர் ஃபர்ஸ்ட் சொன்ன ஸ்டேட்மெண்ட் படி திருட்டுக்காக மட்டும் நாட்டாம்மா வீட்டுக்கு போய் கொலை பண்ணியிருந்தா திருடுன அன்னைக்கே ஊரை விட்டு ஓடி இருக்கணும் இல்லையா? ஆனா டிரைவர் அப்படி பண்ணல. அதே மாதிரி டிஎஸ்பி கிட்ட சொல்றப்ப பாபுவோட சட்டைய பீரோல இருந்து எடுத்துதான் வாக்குமூலம் கொடுத்தாரு. ஆனா பாபு வைஃப் சட்டைய வெளியே காய போட்டதா சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ல ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சொன்னனால பாபுவோட வைஃப் தான் டிரைவருக்கு ஹெல்ப் பண்ணிக்கான்னு ஹீரோ புரிஞ்சுக்கிட்டாரு. அதே மாதிரி ஒரு நாள் பெரியவர் ஊர்க்கதை பேசிட்டு இருக்கிறப்ப பாபு வைஃபையும் டிரைவரையும் பத்தி தப்பா பேசியிருப்பாரு. அப்ப ஹீரோ அதை பெருசா எடுத்துக்கல. ஹீரோ இதை சொல்லவுமே சீனியர் ஹீரோக்கு ஒரு சல்யூட் பண்றாரு. கீர்த்தி சிறுசுனாலும் மூர்த்தி பெருசுன்னு ப்ரூவ் பண்றதா சொல்றதோட இந்த படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.